கடைசி கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா உண்டாய் i20 ஸ்போர்ட்ஸ் மாடல். இது 2019 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சி ஓவர் ஹார்டு தான். இப்போ நான் அதுதான் இதில் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 65,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கிளச்சி ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஆனால் இன்னொன்று என்னென்னா, இந்த வண்டி வந்து உங்களுக்கு நிறைய 4 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் எதனா உங்களுக்கு ரஸ்ட் ஆகி உங்களுக்கு கிளச்சி ஆட் ஆகிடுச்சான்னா இதை பிரித்து பார்க்கும்போது தான் தெரியும். இப்போ நான் கிளச்சிக்கு எவ்வளோ ஆடாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் டீசல் டெப் வேரியண்ட் இது. இதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட பேக்கு, ஏர் ஃபில்டர் அசம்பிள் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த i20யோட கியர் பாக்ஸை நான் டவுன் பண்ணிட்டேன். இப்போ கிளச் பிளேட் பாருங்கள், உள்ள ஃபிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டே இன்னும் தேயில. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சி ஜாம் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் கிளச் பிளேட் கவர் அசம்பிளில் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது கியர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பேரிங் மூவ் ஆகிற இந்த இடம் உங்களுக்கு லூப்ரிகேட்டிங் இல்லைனாவே உங்களுக்கு கிளச்சி ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இதோட ரிலீஸ் பேரிங் கூட பாருங்கள் போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளச் பிளேட் கவர் சம்பளம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எப்போ இந்த லைன் இருக்கோ அது வரைக்கும் இந்த கிளச் பிளேட் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹார்ட் ஆகும், இல்லைனா உங்களுக்கு ஸ்லிப் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்துடும். இப்போ இந்த கிளச் பிளேட்டோட லைன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி கவர் சம்பளம் பாருங்கள் எவ்வளோ ஜாம் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கவர் அசம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அதில் ஒரு கிரீஸ் வரும், ஒரு சிந்தட்டிக் கிரீஸ் வரும். ஓவர் ஹீட் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகாத கிரீஸு. இதில் பாருங்கள், இதுதான் அந்த கிரீஸு, ஒரு வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிந்தட்டிக் கிரீஸு. இந்த கிரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழையில் தண்ணியில் நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீஸ் எல்லாம் உங்களுக்கு போயிடும். அப்போ போயிடுச்சுன்னா அந்த இடத்துல கிடைக்க வேண்டிய கொஞ்சம் லூப்ரிகேட்டிங் கூட கிடைக்கலன்னா ஓவர் ஹீட்டாக உங்களுக்கு ரஸ்ட் ஆகிடும். அதேமாதிரி இந்த கியர் பாக்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் இருக்குது பாருங்கள். இந்த கிளச் பிளேட்டில் ஒரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, அதாவது வெர்டிக்கலாக நேராக இருக்காது. எல்லா லைனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸாக டேப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மோட்டரில் இருக்கிற இம்ப்ளர் மாதிரி. ஒரு கிளச் பிளேட் ரொட்டேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஏர் உள்ளே உங்களுக்கு வரதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ வெளியில் இருக்கிற ஏர் உள்ளே வரும்போது இதில் இருக்கிற தேயிற டஸ்ட்டு பவுடர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளவே இருந்து ஜாம் ஆகிடும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் சம்பிள் கிளச் பிளேட் ரெண்டுமே நான் புதுசாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த கவர் சம்பிளோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ i20யோட டீசல் வேரியண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு தான் வரும், கிளச் பிளேட் கவர் சம்பிளோட ரேட்டு. இப்போ கிளச் பிளேட்டு, கிளச் பிளேட்டோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் மாற்றும் போதே கூடவே வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சோட ரிலீஸ் பேரிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். கிளச் ரிலீஸ் பேரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஒரு மூவ் ஆகிற பார்ட்டு. நீங்கள் கிளச்சை மெதிக்கும்பொழுது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகும். அதனால் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரீஸ் அப்ளை பண்ணுங்கள். கிரீஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் தான், ஒரு செல்ஃப் லூப்ரிகேட்டிங்காக தான் இந்த பிளாஸ்டிக் கொடுக்குறாங்க. இருந்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நீங்கள் கிரீஸ் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு வண்டி ரொம்ப தூரம் காலையில் எடுக்கும்போது நல்லாயிருக்கு, கொஞ்சம் தூரம் ஓடனவுடனே ரொம்ப ஹார்ட் ஆகிற கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லூப்ரிகேட்டிங் இல்லாதனால தான். இப்போ இதோட ரேட்டு பாருங்கள். எப்போவுமே பிளேட்டு கவர் சம்பளம் நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர் சம்பளோட இந்த ஃபேஸிங் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேப்பர்லேயோ இல்லை துணிலையோ தொடச்சிடுங்க. ஏன்னா இதில் சர்ஃபேஸிங் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஆகும்போது இதுலேயும் கொஞ்சம் கிரீஸ் அப்ளை இருக்கும். இப்போ நான் ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கிளச் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் தான் நீங்கள் வச்சு ஃபிட் பண்ணணும். ஏன்னா கியர் பாக்ஸோட வெயிட்டை நீங்கள் தூக்கி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் தான் வரும். அதேமாதிரி சரியான சென்டர் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஒரு ஜெர்க் ஆகும். அதனால் எப்போவுமே சென்டர் நீங்கள் வச்சு டைட் பண்ணுங்கள். எப்போவுமே ட்ரையாங்கிளாக நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா தான் இதோட சென்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் டைட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளச் பிளேட் கவர் சம்பிள் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் கியர் பாக்ஸை நான் லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கியர் பாக்ஸ் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே கியர் பாக்ஸ் உங்களுக்கு இந்த ரிலீஸ் பேரிங் மூவ் ஆகிற இடத்துக்கு மட்டும் நீங்கள் கிரீஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சும் ஃப்ரீயாக இருக்கும். அதேமாதிரி கியர் ராடு கேபிள் வர இடத்துல இந்த இடத்துல நான் கிரீஸ் அப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது i20 கியர் பாக்ஸ் அதில் ஃபில் பண்ணுற போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான்.
நான் கியர் பாக்ஸ் ஆயில் ஃபில் பண்ணுறேன், இதுக்கு 2 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த i20 ஸ்போர்ட்ஸோட கிளச்சோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்குலாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி கிளச்சி எவ்வளோ ஃப்ரீயாக காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கியர் பாக்ஸு உங்களுக்கு செலக்டர் ரிலீஸ் பெரிங்க அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துக்கு கிரீஸ் போட்டு பேக் பண்ணணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் கிரீஸ் போட்டு லூப்ரிகேட்டிங் பண்ணிட்டு நீங்கள் கிளச்சோட ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சோட ஒர்க் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அதை நீங்கள் பண்ணாமல் விடும்போது என்னென்னா, புது கிளச்சே நீங்கள் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வண்டியில் ரொம்ப ஹார்ட்னஸ் கம்ப்ளைண்ட் வரும். ஏன்னா காலையில் வண்டி எடுக்கும்போது நல்லாயிருக்கும், போக போக வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப டைட்டாகிற கம்ப்ளைண்ட் வரும். அதனால் எப்போவுமே கிளச்சோட மூவிங் பார்ட் எந்த இடமோ அந்த இடத்துக்கு நீங்கள் கிரீஸ் அப்ளை பண்ணி அந்த ஒர்க்கை பண்ணும்போது அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிளச்சி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த i20 ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளச்சோட ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.